எனக்கு தெரிஞ்ச அசைவ நண்பர்கள் நிறைய இருக்காங்க. அந்த அசைவ நண்பர்கள் வந்து கொஞ்சம் பேர் இந்த மட்டன் அதிகமாக சாப்பிடக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க, சிலவங்க சிக்கன் அதிகமாக சாப்பிடக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க, சிலவங்க மீன் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மீனை சாப்பிட்றவங்க என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, ஏ மீன் வந்து அசைவ உணவு கிடையாதுப்பா, வங்காளத்துலலாம் அங்கே வந்து அது வந்து சைவ உணவு, அங்கே வந்து கடல் வாழைக்காய் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க மீனை பற்றி ரொம்ப பிரமாதமாக சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜப்பானில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த ஜப்பானியர்களுக்கு வந்து பொதுவாக மீன் வந்து நல்லா ருசித்து சாப்பிடணும் அப்படிங்கிற அவங்களுக்கு ஆசை நிறைய, அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மீனை விரும்பி சுவைப்பாங்க. ஆனால் அங்கே இருக்கிற நீர்நிலைகளில், அருகில் இருக்க நீர்நிலைகளில் மீன் அவ்வளவா கிடைக்கல, அதனால் கடலுக்குள்ளே போய் பிடிச்சிட்டு வரக்கூடிய அந்த பழக்கத்தை அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ அந்த படகு வச்சுருந்தவங்கள்லாம் ஆழ் கடலில் போய் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு அதிக தொலைவு போகிறார்களோ அவ்வளவுக்கு அளவு திரும்பி வர்றதுக்கு அதிக நாட்களாகும். ஸோ அந்த அங்கே மீனை பிடிச்சி போட்டு இங்கே கொண்டு வராங்க. இங்கே கரைக்கு கொண்டு வந்து இங்கே வியாபாரம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த மீனை வந்து பிடிச்சி ரொம்ப நாள் ஆகிறதுனால அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, சில நேரத்தில் அது கெட்டு போயிருக்கும், ஒரு துர்வாசனை வரும், அந்த மாதிரிலாம் ஒரு நிலைமை இருந்தது. அதனால் ஜப்பானியர்கள் வந்து அதில் அந்த மீன் அவ்வளோ வாங்குறதுல அதிகமாக ஆர்வம் காட்டலை. அப்போ அந்த படகு உரிமையாளர்கள் அவங்களாம் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த ஃப்ரீசர்களெல்லாம் அந்த பெரிய போட்டுகளில் அந்த ஃப்ரீசர்களை பொருத்தி அந்த மீனை பிடிச்ச மீனை ஃப்ரீஸ் பண்ணி அவங்க கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. ஸோ ஃப்ரீசர் வசதி இருக்குது அப்படிங்கிறனால அந்த படகுக்காரங்க வந்து இன்னும் அதிகமாக ஆழ்கடலுக்கு போய் மீன் பிடிப்பாங்க. ஸோ அதிக தூரம் போகிறனால திரும்பி வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாளாகும், நாள் எடுக்கும். இங்கே வந்து இப்போ பண்ணுறாங்க, அதை வியாபாரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அது ஃப்ரீஸ் பண்ணுற மீனில் வந்து அந்த ஃப்ரெஷ் மீனில் இருக்கக்கூடிய ஒரு ருசி இல்லை அப்படின்னு இதை வாங்குறதுக்கு, ஃப்ரீஸ் பண்ண மீனை வாங்குறதுக்கு அவங்க அதிக ஆர்வம் காட்டலை. அதனால் அந்த ஃப்ரீஸ் பண்ணுற மீன்களுக்கு வந்து ஒரு நல்ல விலை கிடைக்கல, ஏன்னா அவங்க அதிக முதலீடு பண்ணியிருக்காங்க ஃப்ரீசர்லாம் வச்சு, அதற்கு ஏற்ப உள்ள விலை கிடைக்கல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த படகுகள்லேயே, பெரிய பெரிய படகுகள் தானே, அந்த பெரிய படகுகள்லேயே நிறைய நீர் தொட்டிகளை ஏற்படுத்துகிறாங்க. நீர் தொட்டிகளை ஏற்படுத்தி அங்கே கடலில் போயிட்டு பிடிக்கிற மீன்களை பிடிச்சி பிடிச்சி அந்த நீர் தொட்டிக்குள்ளே போட்டு வைக்கிறாங்க, வச்சு அதை வெளியே கொண்டு வராங்க. அந்த மீன் தொட்டியில் போடப்பட்ட மீன்கள் வந்து முதல்ல கொஞ்சம் சுற்றி சுற்றி கொஞ்சம் வரும், அதுக்கப்புறம் அதே ஒரு தூங்குற மாதிரி அப்படியே ஒரு ஐடிலாக அது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுச்சு. இப்போ நம்ம வீட்டில் மீன் தொட்டி வச்சுருக்கோம், அந்த மீன் வந்து பிடிச்சி உள்ளே போட்டாச்சுன்னா கொஞ்சம் தூரம் அப்படி விரைவாக போகும், கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டில்லாக அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தொட்டியில் போடும்போது அந்த மீன்கள் வந்து அந்த மாதிரி நிலையில் இருந்தன. ஸோ கரைக்கு கொண்டு வந்து அந்த உயிரோடு இருக்கின்ற அந்த மீன்களை விற்கிறாங்க. மக்கள் வந்து அதை வாங்கி பார்த்துட்டு அதில் வந்து ஒரு தனி சுவை இல்லை, ஏன்னா அது உயிரோடு இருக்கக்கூடிய மீனாக இருந்தாலும் அது சுறுசுறுப்பு இல்லாமல் ஒரு சோம்பேறித்தனமாக மந்தமான நிலையில் இருக்க மீனால் அதில் அவ்வளோவா ருசி இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மீன் மேலேயும் அவங்களுடைய நாட்டம் குறையுது. அந்த மீன் பிடிக்கிறவங்களுக்கு, படகு உரிமையாளர்களுக்கு இப்போ அந்த பிரச்சனை வருது. இந்த பிரச்சனையை எப்படி தீர்வு செய்ய காண்பது அப்படின்னு அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. உங்கள்கிட்ட இந்த பிரச்சனையை சொல்லி இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னா நீங்கள் என்ன தீர்வு நீங்கள் சொல்லுவீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் நேரம் அதை யோசிச்சு பாருங்கள். அதுக்கு இன்னொரு சம்பவத்துக்கு வரும். இப்போ வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கு இருக்குது, அதாவது நல்ல இலக்கு, அந்த இலக்கு அடைஞ்சிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, முதல்ல நல்ல பள்ளிக்கூடத்தில் நன்றாக படிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அந்த இதை படித்து முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தனியாக ஒரு தொழில் துவங்க வேண்டும், இல்லை ஒரு வேலைக்கு போக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அந்த இலக்கையும் அவர்கள் அடைந்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு நல்ல இடத்தில் ஒரு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள், ஒரு இலக்காக வைத்திருக்கிறார்கள், அதுவும் நடந்து விடுகிறது. இப்படி அவங்க நினைச்செல்லாம் நடந்து முடிஞ்சாச்சு. இது நடந்து முடிஞ்ச உடனே கடன் இல்லாமல் அந்த வணிகத்தை தொடர வேண்டும், வாழ்க்கையை தொடர வேண்டும்னு நினைக்காங்க, அதுவும் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஒரு சோம்பேறித்தனம் வந்து தானாகவே அவங்களுக்குள்ள இயல்பாகவே அது அமைந்து விடுகிறது. அப்போ அதில் வந்து அதிக நாட்டம் செலுத்தாமல் இருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன உதாரணம் தெரியும்னா, சிலவங்க வந்து இந்த லாட்ரி ஷீட்டில் பரிசு விழுந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 வருடத்துக்கு முன்னால்
அந்த களக்காடு அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில், அங்கே ஒருத்தருக்கு வந்து ஒரு பரிசு சீட்டு விழுந்தது. அந்த எந்த வேகத்தில் பரிசு சீட்டு விழுந்ததோ அந்த பணத்தை வாங்கி அவ்வளவு வேகமாக அதை செலவழித்து கடைசியில் அவர் வந்து பழைய ஏழ்மை நிலைக்கே வந்த ஒரு சூழ்நிலை பத்திரிகை செய்தியெல்லாம் வந்தது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் பணக்கார குடும்பத்தில் பிறந்து எந்தவித முன் நடவடிக்கைகளும் எடுக்காமல் அதிலேயே உட்காந்து அந்த பணத்தையே காலி பண்ணி அதை செலவழித்து அந்த வியாபாரத்தை பெருக்காமல் இருக்க நிறைய குடும்பங்களும் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஸோனில் வந்துவிட்டால் ஒரு சோம்பேறித்தனம் தானாகவே வந்துவிடும். இதுதான் ஒரு அறிஞர் அந்த காலத்தில் 1950 வாக்கிலே ஒரு பேர் அறிஞர் என்ன சொல்லியிருக்காருனா, சேலஞ்சஸ், அந்த சவால்கள் நம்மை சுற்றி இருந்தால்தான் ஒரு மனிதன் உயிர் துடிப்போடு இருக்க முடியும், மேன் கேன் த்ரைவ் அப்படின்னு அவர் அழுத்தமாக சொல்லியிருக்கார். ஸோ அந்த சவால்கள் என்பது தேவைதான். அந்த சவால்கள் வந்து நம்முடைய எவ்வளவு அறிவு இருக்கிறதோ எவ்வளவு ஆற்றல் இருக்கிறதோ அதற்கு ஏற்ப நாம் எதிர்கொள்ள வேண்டிய சவால்களும் ஒரு பெரிய அளவில் தான் இருக்கும். அந்த சவால்களை நாம் வந்து எதிர்கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு தனி திறமை வந்துவிடும், ஒரு தனி விருப்பம் வந்துவிடும், அதன் மூலம் ஒரு பெரிய மகிழ்ச்சி கூட கிடைக்கும். சிலருக்கு அந்த சவால்களை நினைத்து பார்த்தாலே அவங்களுக்கு தானாக ஒரு புத்துணர்ச்சி கூட தோன்றும். ஸோ இப்படி அந்த சவால்கள் வந்து இத்தனை பெருமை வாய்ந்தவை. அந்த சவால்களுக்கு வந்து புது புது தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வலிமை கூட ஒரு அந்த ஒருவருக்கு வந்துவிடும். ஸோ அந்த சவால்கள் இருந்தால் நிச்சயமாக திறமைகள் பெருகும். சரி, இப்போ அந்த மீன் தொட்டிக்கு அந்த இதுக்கு போவோம். அப்போது அந்த மீன் தொட்டியில் அந்த மீன்கள் இருக்குது, அது வந்து சும்மா ஒரு உயிரோடு இருந்தும் உயிரோடு இல்லாத மாதிரி தான் அது சுற்றி சுற்றி வருது. இந்த நேரத்தில் ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சுறா மீனை பிடிச்சி அந்த இருக்கிற அந்த படகுல வந்து பல தொட்டிகள் இருக்குன்னா ஒவ்வொரு தொட்டிலையும் ஒவ்வொரு சுறா மீன்களை போட்டாங்க. அந்த சுறா மீன்களை அந்த மீன் தொட்டியில் போடும்போது அந்த சுறா மீனுக்கு வந்து உணவு வந்து மற்ற மீன் தான். ஸோ அந்த மீன்களை பிடித்து இந்த சுறா சாப்பிட ஆரம்பிக்கிட்டது. அப்போ மற்ற மீன்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா, இந்த சுறா மீன் வந்து இப்போ நம்மளை கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்து விட்டால் நம்மளை அடித்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த மீன்கள் இந்த சுறா மீனிடம் சிக்காமல் அவை வந்து விரைந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றன. ஸோ இப்படி ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த உயிர் துடிப்புள்ள மீன்களாக அவை மாறிவிடுகின்றன. ஸோ அந்த கடற்கரைக்கு கொண்டு வந்து அந்த மீனை வியாபாரம் செய்யும்போது அந்த மீன் உயிர் துடிப்போ உயிரோடும் இருக்கிறது, உயிர் துடிப்போடும் இருக்கிறது. இந்த காரணத்தினால அந்த மீன்கள் சுவையாக இருப்பதாக அந்த மக்கள் கருதுகின்றார்கள். நல்லபடியான வியாபாரம் நடக்கின்றது. இப்போ நம்ம பார்த்தவளப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, நமக்கு வந்து சவால்கள் இருந்தால் அந்த சவால்களை எதிர்கொண்டு சமாளிக்க வேண்டும். அந்த சவால்களுக்கு பயந்து போய் ஒதுங்கிவிடக்கூடாது. இந்த சவால்கள் நம்முடைய திறமையை வளர்க்கும். இந்த சவால்களுக்கு புது புது கோணத்தில் சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதனால் எவ்வளவு பெரிய சவாலாக இருந்தாலும் சரி, எவ்வளவு எண்ணிக்கையில் சவால்களாக இருந்தாலும் சரி, அவற்றை எதிர்கொண்டு சமாளித்து வெற்றி பெற வேண்டும். அப்படி வெற்றி பெறும் பொழுது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்த முடியும். ஸோ விடாமுயற்சி தேவை. நாம் சோம்பேறியக்கூடாது, விடாமுயற்சி தேவை. புது புது அனுபவங்கள் கிடைக்கும், புது புது தீர்வுகள் எல்லாம் கிடைக்கும், நமக்கும் பொதுவான பலங்கள் கிடைக்கும். அந்த இலக்கை அடைந்து விட்டால் அத்தோடு நின்றுவிடக்கூடாது. தனிப்பட்ட இலக்கை கடந்து விட்டால் நமது அணியின் இலக்கு என்ன என்று அதற்கான நமது பங்களிப்பை செய்ய வேண்டும். தன் இலக்கை நாம் முடித்து விட்டோம், நம்ம குடும்பத்திற்கு என்று இருக்கின்ற இலக்கு, சமூகத்திற்கு என்று இருக்கின்ற இலக்கு, அந்த இலக்குகளையெல்லாம் கடக்க வேண்டும் என்று தன்னுடைய இலக்குகளை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக ஒரு மாபெரும் வெற்றி கிடைக்கும். ஸோ நமக்கு அறிவு இருக்கின்றது, நமக்கு ஆற்றல் இருக்கின்றது, நமக்கு பொறுமை இருக்கின்றது, நம்மை சுற்றி வளங்கள் நிறைய இருக்கின்றன, நமக்கு உதவி புரிவதற்கு நிறைய கூட்டமே நமக்காக காத்திருக்கின்றது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் அந்த சவால்களை இன்முகத்துடன் அவற்றை வரவேற்று அவற்றை எதிர்கொண்டு அவற்றை வெற்றி கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும். எனவே சவால்கள் என்பது சந்திப்பதற்காகத்தான் இருக்கின்றன, அவர்களுடன் நாம் போராட தான் வேண்டும். அந்த நமது எண்ண குளத்தில் இருக்கின்ற நமது எண்ணங்கள் இருக்கின்றன, அது ஒரு குளம் என்று எடுத்துக்கொள்வோம். அந்த குளத்தில் இருக்கின்ற அந்த மீன்களை உயிர் துடிப்புள்ளதாக ஆக்க நமது மனதிற்குள் ஒரு சுறாவை தூக்கி உள்ளே போட வேண்டும். உள்ளே போடும்போது நமக்கு அந்த உயிர்ப்பு தன்மை சரியாக வரும். எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருப்போம், எப்பொழுதும் சுறுசுறுப்பாயிருப்போம், எப்பொழுதும் விறுவிறுப்பாயிருப்போம். சவால்களை வரவேற்போம், சவால்களை சந்திப்போம், சவால்களை வெற்றி கொள்வோம்.